அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்னோட நைட் டைமில் கிச்சன் கிளீனிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கலாம். ஸோ கிளீனிங்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம் இந்த வீடியோ. ஸோ அதனால் வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நைட் டின்னர் பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்தா பண்ண போகிறேன். ஸோ குட்டீஸ் வந்து பாஸ்தா கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக பாஸ்தா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ பாஸ்தா பண்ணுறது வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணலை, பட் செஞ்சு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளீனிங் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இம்மியாக வந்திருந்தது பாஸ்தா. ஸோ யாருக்கெல்லாம் பாஸ்தா பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செஞ்சு முடிக்கவும் குட்டீஸ் வந்து பசிக்குதுன்னு கிச்சனுக்குள்ளே என்ட்ரியாகவும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே போயிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிளீனிங் பார்த்திங்கன்னா தினமும் பண்ணக்கூடியது தான். தினமும் நைட்டில் வந்து இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மார்னிங் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய கிச்சன் வந்து இந்த நிலைமையில் தான் இருக்குது. டின்னர் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை, அதனால் வந்து நிறைய வந்து பாத்திரங்கள் சேரலை. பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். க்ளீனிங் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னாக்கா நம்ம வந்து எடுத்த திங்ஸை முதல்ல அந்தந்த இடத்துல வந்து கொண்டு போய் வச்சுட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் கழுவணும். பாத்திரத்தை வந்து கழுவிட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா எனக்கு கொஞ்சம் நிறைய பாத்திரம் இருக்க மாதிரி இருக்குது, அதனால எல்லா பாத்திரத்தையுமே வந்துட்டு லைட்டாக ஒரு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து டிஷ் வாஷரில் லோட் பண்ண போகிறேன். பாத்திரம் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து டிஷ் வாஷரில் லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட இதையும் சேர்த்து ஒரே வாஷில் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக. எப்போதுமே வந்து நம்ம டிஷ் வாஷருக்குள்ளே வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு அலசு லைட்டாக இந்த மாதிரி அலசிட்டு அதில் இருக்க கருவேப்பிலை வெங்காயம் அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு க்ளீனாகி வரும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும், இந்த ஸ்மெல் அது மாதிரி எதுவும் இல்லாமல். ஸோ டிஷ் வாஷர் பற்றி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை பற்றி ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஷ் வாஷர் அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனோட வேலைகள்லையே கொஞ்சம் பிடிக்காத வேலை அப்படின்னாக்கா இந்த பாத்திரம் தைக்கிற வேலை தான். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்காது. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அதிலிருந்து பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்குது இந்த டிஷ் வாஷர் இருக்கிறதுனால. நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்காக ஒரு ஆள் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வர்ற வரைக்குமே நம்ம வந்து அந்த பாத்திரங்களை வந்து அப்படியே நம்ம போட்டு வச்சுருப்போம். ஸோ அவங்க எப்போ வந்து கழுவுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாத்திரம் வந்து அப்படியே காஞ்சி போய் கிடக்கும். அந்த பாத்திரம் வந்து நம்ம சிங்கில் வந்து அப்படி கிடக்கிறத பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ கிச்சன் வந்து என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே ஒரு நீட் லுக் நமக்கு கொண்டு வரவே முடியாது. கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஒதுக்கி நம்ம டிஷ் வாஷரில் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பாத்திரங்கள் வந்து அந்த சிங்கில் கிடக்காமல் பார்க்குறதுக்கு கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அப்பப்போ சேர்கிற பாத்திரங்களை நம்ம வந்து இதில் லோட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஃபுல்லானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. நம்ம கிச்சனை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்குகிற ஐடியாவில் யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே எல்லா பாத்திரங்களையுமே பார்த்திங்கன்னா லோட் பண்ணிட்டேன். 2 மாதமாக வந்து நான் இந்த டிஷ் வாஷர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வீடு வந்து குடிபுந்ததுலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றின ரிவ்யூ வந்து நான் சீக்கிரமே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இப்போ நான் லோட் பண்ணிவிட்டு டைம் செட் பண்ணிடுறேன், 1 மணி நேரம் போல் எடுத்துக்கும். ஓகே, இப்போ நமக்கு பாத்திரம் வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து நமக்கு அந்த ஹப் வந்து க்ளீன் பண்ணுறது தான். எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே ஹப் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஏன்னா வந்து ஆயில் பிசுக்கு வந்து சேர விடாமல் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஒரு மைக்ரோஃபைபர் டவல் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் பிழிஞ்சி எடுத்துட்டு ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி வைப் மட்டும்தான் கொடுக்குறேன். ரொம்ப ஒன்றும் ஆயில் பிசுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால டீப் க்ளீன் பண்ணல, லைட்டாக வந்து இதை வைப் மட்டும்தான் பண்ணுறேன். ஈர டவல் வச்சுட்டு நான் வச்சுருக்க டவல் பார்த்திங்கன்னா இது வந்து மைக்ரோஃபைபர் டவல் இது. ஸோ நல்லா க்ளீனிங்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த டவல் வந்து ஒரு பேக்கெட் போல் இருக்கும். நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னாக்கா ஹோம் சென்டர்லேருந்து வாங்கியிருந்தேன்.
ஸோ அதோடய லிங்க் வந்து நான் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன். இந்த மாதிரி துடைக்கிறதுக்கெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு எதுவுமே தொடலை, எந்த லிக்யூடும் யூஸ் பண்ணல, லைட்டாக ஒரு வைப் மட்டும்தான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு காஞ்ச டவல் வச்சு நம்ம இந்த ஹப் வந்து துடைச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய கவுண்டர் டாப் வந்து நான் அப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த டிப்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு முக்கால் பாட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் விம் லிக்விட், ஸோ என்ன பாத்திரம் வளர்க்குற லிக்யூட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அந்த லிக்யூட் தான் வந்துட்டு நான் இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம டவல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டவல் வச்சுட்டு நல்லா துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பளிச்சுன்னு இருக்கும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஒயிட் வந்து நீங்கள் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் கிச்சன் ரெடி பண்ணும்போதே வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லியே தான் வந்து ரெடி பண்ணோம். ஒயிட் அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு கரை தெரிஞ்சால் கூட நமக்கு அதை தொடிக்காமல் அந்தனை போக மனசே வராது. அது ஒரு ப்ளஸ் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால. இன்னொன்று நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீனாக வச்சுக்க அப்படின்னு நமக்கு தோணும், அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஹைஜெனிக்காக இருக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து நான் அவ்வளோ வந்து இந்த ஒயிட்டு வந்து லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் வந்து நான் ஒயிட் வந்து சூஸ் பண்ணேன். நீங்கள் யாராச்சும் புதுசாக கிச்சன் ரெடி பண்ணுறீங்க, ஒயிட் போடலாமா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக வந்து ஒயிட் போடுங்க. நீங்கள் அந்த கிரேடு மட்டும் 5G கிரேடா அப்படிங்கிறத பார்த்து நானும் ஒயிட் மார்பிள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இருக்கிறது என்னோட இந்த சிங்க் ஏரியா தான். இப்போது சிங்க் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வேல் டைல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே நம்ம வந்துட்டு ஒரு வைப் பண்ணிடணும். இதே மாதிரி நம்ம ரெகுலராக வைப் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பெருசாக இந்த கரையும் பிடிக்காது. ஒயிட் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம துடைக்கிறது அது எல்லாமே நமக்கு வந்து பழகிடும். ஸோ சின்னதாக ஒரு புள்ளி இருந்தாலும் அதை துடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நமக்கு வரும். அதனால் வந்து இது வந்து ட்ராபேக் கிடையாது, ப்ளஸ் தான். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம சிங்க் வந்துட்டு டிஸ்லிக்யூட் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் கொடுத்து நம்ம வந்து கழுவிடலாம். கழுவும்போது பார்த்திங்கன்னா மறக்காமல் அந்த டேப் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே வந்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கழுவிடுங்க. அப்போ வந்து காலையில் பார்க்கும்போது அதுவுமே பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து தினமும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து டெய்லி நைட் வந்து இதெல்லாம் என்னோடய ஒர்க் தான். ஸோ இதை முடிக்காமல் படுத்துட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபீலாகவே இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று பண்ணாமல் வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால, கிச்சன் புதுசு அப்படிங்கிறதுனால இது புதுசில் எல்லாம் பண்ணுறது தானே, போக போக அழுத்துறோம் அப்படின்ட்டு நிறையா பேர் நினைக்கலாம். புது கிச்சன் பழைய கிச்சன் அப்படின்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. இது வந்து நம்ம வந்து லவ் பண்ணுறோம் இந்த கிச்சனை. இந்த கிச்சன் வந்து நம்மளோட ட்ரீமாக இருந்திருக்கும். ஸோ இந்த கிச்சனை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண இந்த கிச்சனை வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து நைட்டில் வந்து ஒரு க்ளீன் ஃபுல் க்ளீன் இந்த மாதிரி முடிச்சுட்டு படுக்கிறது வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் கண்டிப்பாக இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கலாம், உங்களுக்கு வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தோணும் இல்லையா. அந்த இடத்துலேருந்தே அதை நிறுத்திட்டு இப்பயே அதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்போ வந்துட்டு கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்காக நம்ம பெருசாக எதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன ஒர்க்குனாக்கா நம்ம வந்து கீழே வந்து கொஞ்சம் கூட்டிடலாம். ஸோ கூட்டிட்டோம் அப்படின்னாக்கா கிச்சன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக ஆகிடும். மார்னிங் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து என்ட்ரி கொடுக்கலாம் கிச்சனுக்குள்ளார. ஸோ அவ்வளோ நீட்டாக இருக்கும், மெயின்டுமே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நான் கூட்டுறேன். என்னோடய கிச்சனில் பார்த்திங்கன்னா நான் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய அந்த சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லாங் மேட் வந்து போட்டிருப்பேன், எல் ஷேப்பில் போட்டிருப்பேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு வந்து ஸ்லிப்பர் இல்லாமல் இங்கே கிச்சனில் அதிக நேரம் நிற்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னாக்கா நமக்கு வந்து இந்த பாதம் வலி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுவேன். எனி டைம் வந்து ஸ்லிப்பர் போட்டுட்ருக்க கடுப்பாக இருக்கும் இல்லையா நமக்கு, அதனால் இந்த எல் மேட் மாதிரி
மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து கிச்சனில் அதிக நேரம் நின்றாலும் கூட அந்த கால் வலி வரதில்லை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மேட் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அந்த சைடில் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வலி கண்டிப்பாக வராது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆச்சு. கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய நைட் க்ளீனிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், அதுவுமே கிச்சன் மட்டும் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் ஐடியாஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த க்ளீனிங் ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி க்ளீனிங் வீடியோ வ்ளாக் அதெல்லாம் வேணும்னாலுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிராஃப்ட் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ கிராஃப்ட் வீடியோ வந்து போடணும் தான் எனக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே எடுத்து வந்து அப்படி இருக்குது, அந்த ரூம் வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணவே இல்லை, அந்த திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணாமல் அப்படி அப்படியே இருக்குது. ஸோ வீட்லேயே கொஞ்சம் பிஸியாக போயிடுச்சு டைம் எல்லாமே. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வரும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ளீஸ் எல்லாருமே வந்து கோச்சிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த க்ளீனிங் விளாகும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை என்ன சந்திக்கிறேன். பாய்.